ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நைட்டே வந்து அரிசி ஊற வச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிட்டு உடனே வந்து நம்ம செஞ்சிடலாம். ஈவினிங் கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 6 காஞ்ச மிளகாவும் அது கூடவே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சோம்பு உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவு இப்படி இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி இது கூட சேர்த்துருக்கேன். சுரக்காய் இருந்ததுன்னா சுரக்காய் கூட தோல் செய்விட்டு நம்ம அதையும் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா தேங்காய் கூட சின்ன சின்ன பல்லு மாதிரி கீறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கல் சூடானதுக்கப்புறமா இப்போ இதை ஊற்றுறேன். ரொம்பவே நம்ம வந்து இது கூட வந்து சட்னி எல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட ரொம்ப சூப்பராக சாப்பிடலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். அதுவும் இல்லாமல் வேகணும், நம்ம நல்லா வேக வைக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும் உள்ளெல்லாம். அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.